రామాంజనేయపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్థితరానితనాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రషఠారిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామః. అఖిలభువనరక్షాసాధనాయావతీర్ణే కుమతికలివిలాసధ్వాంతతిగ్మాంశుజాలే నిరవధికరుణాబ్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమభక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. நம்முடைய சித்தாந்தத்துக்கு ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்று பெயர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு பெயர். வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறதுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. வைஷ்ணவன்னா விஷ்ணு பக்தன் அர்த்தத்தில் நாங்களும் வைஷ்ணவாள் அப்படின்னு சொல்றா நிறைய பேர் இருக்கா. அதாவது நம்ம பகவத் ராமானுஜருடைய இந்த சம்பிரதாயத்தில் வந்தவான்னு இல்லாமல் நீங்கள் எத்தனையோ பேர் திருவேங்கடமுடியானுடைய பக்தர்களாக இருக்கா, எத்தனையோ பேர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருடைய பக்தர்கள் இருக்கா, எத்தனையோ பேர் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாபனுடைய ரொம்ப பரம பக்தர்களாக இருக்கா, நாங்கள்லாம் வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறா, அவர்களும் ஊர்தூகுன்றங்கள்லாம் இட்டுன்னு இருக்கா, எல்லாம் விசேஷமாக இருக்குது. அவளே என்ன சொல்கிறா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறா. ஒன்று வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கட்டும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று சொல்கிறா. அதில் ஸ்ரீ என்னும் சேர்றபடினாலும் ஒரு பெருமை இருக்கான். அதாவது லக்ஷ்மி தேவிக்கு, லக்ஷ்மி பிராட்டிக்கு ஒரு பெருமை. நம்ம பகவத் ராமானுஜர் ஆள வந்தார், கூரத்தாழ்வான், பராசர பட்டர், சுவாமி தேசிகன் இவர்களுடைய கிரந்தங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது வெறும் வைஷ்ணவம் இல்லை, இது ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கிறது நல்லா புரியும். இங்கே எல்லாமே பெருமாள் பிராட்டி இவா ரெண்டு பேரும் தான். தம்பதி தெய்வதம் நகா அப்படிங்கிற தேசிகன், எங்களுக்கு தெய்வதம் யார், எங்களுடைய தெய்வம் யார் அப்படின்னா ஒருத்தர் கிடையாது, தம்பதி அப்படின்னு ஸ்ரீஸ்துதியில் வரும். ஒரு தம்பதி நமக்கு தெய்வம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு பிரதானம். அதாவது நமக்கு சேஷிகள் யார் அப்படின்னா பகவான் மாத்திரம் சேஷி இல்லை, இது ஒரு தம்பதி, ஒரு திவ்ய தம்பதிகள் நமக்கு சேஷி பூதர்கள். நமக்கு உபாயம் யார் அப்படின்னா திவ்ய தம்பதிகள் நமக்கு உபாயம். நமக்கு பிராப்தியம் எது, மோட்சத்தில் கைங்கரியம் யாருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம். அதனால் எல்லாமே திவ்ய தம்பதி தான். ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிச்சது யார் அப்படின்னா திவ்ய தம்பதிகள் சிருஷ்டிச்சார். பெருமாள் சிருஷ்டிச்சான்னு தனியாக சொல்கிறதில்லை. பெருமாள் சிருஷ்டிச்சான்னு தனியாக வேதத்தில் சொல்லியிருந்தா கூட திவ்ய தம்பதிகள் சிருஷ்டிச்சால் தான் அர்த்தமா. அப்போது லோகத்துக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா திவ்ய தம்பதிகள். மோட்சத்தை கொடுக்குறார் யார் அப்படின்னா திவ்ய தம்பதிகள். எல்லாமே திவ்ய தம்பதிகள் தான். இதை வியாசஜ்ய விருத்தி அப்படின்னு ஒரு பதத்தினால சொல்லுவா. இது ஒரு லாஜிக்கல் டேம், அதாவது தர்க்கத்தில் உபயோகிக்கிற ஒரு பதம் இது. வியாசஜ்யவருத்தி அப்படின்னா ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லா காரியத்தையும் செய்கிறாளாம். வியாசஜ்யவருத்தினா ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி, இது தனியாக இருந்து அதை இயக்க முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து தான் நமக்கு மோட்சத்துக்கு உபாயமாக முடியும். அதனால் மந்திரத்திலாம் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சொல்லியிருக்கு. திருமந்திரத்தினுடைய அர்த்தம் யாருன்னா பெருமாளும் பிராட்டியும் அப்படின்னா. அப்போ நாராயணா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சீவன் நாராயணான்னு அர்த்தம். துவயத்திரையும் சீமன் நாராயணா அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே இருக்கு. சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன். பெருமாளுடைய எந்த அவதாரத்திலையுமே ஸ்ரீ இருக்காராம், அவர் விட்டு பிரியறதே கிடையாதாம். அகல கில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை இறைமாறுபா. நான் அகல கில்லேன், நான் அகல மாட்டேன், என்னால் அகல முடியாது, நான் உண்மை விட்டு பிரிந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிண்டே பிராட்டி இருக்காராம் பெருமாளோட கூட. அதனால விஷ்ணு புராணம் முதலான பல பிரமாணங்கள், ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்ரீ அப்படின்னு பிராட்டிக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெருமை. ஸ்ரீ ரித்தேவச்ச நாமதே பகவதி பூம கதந்தாம் வயம். ஸ்ரீயின் பெயருக்கே ஒரு தனி பெருமை இருக்குங்கிறார் ஆளவந்த. அப்போ பெருமாளுக்கும் ஒரு பெருமையை கொடுத்துண்டு, தானும் ஒரு பெருமையை பெற்றுண்டு, விசேஷமாக பிராட்டி இருக்கிறாராம். எந்த அவதாரம் பெருமாள் எடுத்தாலும் தானும் வந்து அவதாரம் பண்ணுறாராம். ராமாவதாரத்தில் சீதாதேவி அவதாரம் பண்ணுறார்,
கிருஷ்ணாவதாரத்திலையும் அவதாரம் பண்றார் ருக்மிணி பிரியாட்டியாராக, ஸ்ரீ நிசிம்ம அவதாரத்திலையும் அவதாரம் பண்றார், முதல்ல தள்ளி நிக்கிற மாதிரி இருக்க அப்புறம் லட்சுமியோட சேர்ந்துடுறார். முதல்ல பார்த்தோன்னா அந்த பெருமாளை பார்த்தா பயமா இருக்கேங்கிறார் அவர். லட்சுமி பிராட்டியாரே சொல்றார், இவ்வளோ உக்ரமூர்த்தியா இருக்காரு, இவர் பார்த்தா பயமா இருக்கேன் அப்படின்னா உண்மையில அவர் பயப்படலையா? எல்லாரும் பயந்து இருக்கும்போது பிரஹ்லாதன் மாத்திரம் கிட்ட போறான், பெருமாள் கிட்ட ஸ்தோத்திரம் பண்றான்னு வரும். அந்த பிரஹ்லாதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக பிராட்டியும் அப்படி இருக்க பயந்தது. இது என்ன எவ்வொரு இது என்று வானோர் கலங்கியோடன்னு வரும் திருவங்கையாழ்வார் பாசுரத்துல. இது என்ன ரூபம் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாளா? பிராட்டியும் பயப்படுறார் அப்படின்னு வரும். பிராட்டி பயப்படுற மாதிரி இருந்தார், ஏன்னா அந்த பையன் எப்படி நடந்துக்கிறான், அந்த குழந்தை என்ன பண்றான்னு பார்க்கணுங்கிறதுக்காகவா? அதனால பிரஹ்லாதனுடைய பெருமையை தெரியப்படுத்திட்டு அப்புறம் பெருமாளோட கூட சேர்ந்து இருந்து லக்ஷ்மியின் சிம்மனா லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மியின் சிம்மம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு லக்ஷ்மி சிம்மனா சேவசாயிச்சார். எல்லா அவதாரத்திலுமே பிராட்டி உண்டுன்னா வாமனாவதாரத்திலையும் பிராட்டி உண்டு அப்படிங்கிறார். பெருமாள் வாமனனாக பிரம்மச்சாரியா இருக்கும் போதும் பிராட்டி இருந்தாராம் பெருமாளுடைய திருமார்புல, திருமார்புக்குள்ள இருக்க பெருமாளுடைய திருமார்புல தான் பிராட்டியினுடைய இடம் அதுதானே. ஸ்ரீ வசிக்கிற இடம் திருமார்பு, அலன்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு தானே. இப்ப வாமனாவதாரத்துல பிரம்மச்சாரியா இருக்கார், அங்க போய் பிராட்டியோட போனா என்ன ஆகும்? பிரம்மச்சாரி வேஷம் போட்டுன்னு தானே போறார், மாயா பிரம்மச்சாரியா தானே போறார். ஆனால் அங்கேயும் பிராட்டி நான் விட மாட்டேன் அப்படின்னு கூட வந்துட்டார். பெருமாள் சொன்னார், காரியம் கெட்டு போயிடும் போல இருக்கு, லோகத்துல எல்லாரும் வெய்வான், பிரம்மச்சாரியா வந்து திருமார்பில் பிராட்டியோட இருந்தா வெய்ய மாட்டானா அப்படின்னா, நீங்க என்ன ஆனாலும் உங்களை விட்டு என்னால பிரிஞ்சு போக முடியாது அப்படின்னு விட்டார் பிராட்டி. பெருமாள் சொன்னார், இல்ல நான் பிச்சை எடுக்க போறேன், அங்கேயுமா நீ வரப்போற அப்படின்னு கேட்டார் பிராட்டி கிட்ட. பிச்சை எடுக்கிற இடத்துல கூட நீ வரலாம் அப்படின்னு சொல்லி அவளை தடுத்து நிறுத்திடலான்னு பார்த்தார். ஆனா அப்போ பிராட்டி சொன்னாராம், நான் உங்க கூட வந்தாதான் உங்களுக்கு பிச்சையே கிடைக்கும், இல்லாட்டா அதுவே கிடைக்காதுன்னாராம். பிச்சைக்காரனுக்கு பிச்சை கிடைக்கலன்னா கூட லட்சுமி கடாட்சம் வேணும், உங்க கூட இருந்தாதான் உங்களுக்கு அது கிடைக்கும்னாராம். சரின்னு பிராட்டியை வந்து பெருமாள் திருமார்புல வச்சுண்டார். பிரம்மச்சாரியான் அப்படின்னாலும் ஒரு கிருஷ்ணாஜின மாந்தோலை எடுத்துட்டு திருமார்புல சாத்தின் விட்டார், அந்த பிராட்டியை மறைச்சுட்டார். கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக அப்படின்னு வரும் தேகலீச ஸ்திதியில. தேசியன் அழகா சொல்ற இந்த விஷயத்த, ஒரு கிருஷ்ணாஜினத்தை போட்டு மறைச்சுட்டாராம் பெருமாள். ஏன்னா பிராட்டியை கையில வச்சுன்னு பிச்சை எடுப்பாரு ஒருத்தார், அதனால கிருஷ்ணாஜினத்தை வச்சுன்னு பிராட்டியை மறைச்சுட்டார், மான் தோல் பூடி மறைச்சுட்டார். அப்புறம்தான் போய் தானம் கேட்டார் மகாபலி கிட்ட. தானம் கேட்ட பிராட்டி, பிராட்டியுடைய கடாட்சம் மகாபலி கிட்ட பட்டுதுன்னா அவன் இப்படி ஓட்டாண்டி ஆக மாட்டான். அதை மறைச்சுடவே அந்த கடாட்சம் அவனுக்கு சரியா வேலைன்னு சொல்லணும். ஆனால் தானம் வாங்கிட்டு உடனே பெருமாள் இப்படி பார்த்தாராம் பிராட்டிய. பிராட்டி பார்த்த உடனே என்ன ஆச்சு கேட்டா, அந்த ஐஸ்வர்யம் மொத்தம் பெருமாளுக்கு வந்துவிட்டோம். உடனே உலகம் உடனே வளர ஆரம்பிச்சார், உடனே திருவிக்கிரமனா மூணு லோகத்தையும் வளர்ந்து மொத்த ஐஸ்வர்யத்தையும் தங்கிட்ட கொண்டு வந்துட்டு, லக்ஷ்மி தேவனுடைய கடாட்சத்தினுடைய பலன் அது அப்படின்னு சொல்ற வழக்கம். இப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயமா இருக்கிற அப்படின்னால, சம்பிரதாயம்னா ஒரு கட்டுக்கோப்புக்காக நாம சொல்றோம் அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் இல்லை. சாஸ்திரம் சொல்லி இருக்கிற விஷயம் இது. உபநிடத்திலையும் பெருமாளுக்கும் பிராட்டியும் சேர்த்து பல பெருமைகள் சொல்லியிருக்கா. ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ச பத்ன்யோ அகோராத்திரே பார்ஸ்வேனு புருஷ சுத்தத்தில் வரும். பெருமாளுடைய பெருமையை சொல்லச்ச, உமக்கு பத்னி யாரு? ஸ்ரீதேவியும் பூதேவியும் தானே, அதே ஒரு பெருமையா. ஸ்ரீதேவி பத்னிங்கிற அப்படின்னாலும் ஒரு பெருமை அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா அத்தனை பெருமை ஸ்ரீதேவிக்கு இருக்கு, அவரால் இவருக்கு பெருமை வரணும்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? அது மாரீச்சன் ராமாயணத்தில் சொல்கிறான் அப்படின்னு வரும். அப்பிரமேயம் கி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா அப்படிங்கிறான் மாரீச்சன் சொல்கிற உபதேசம் இது. ஜனகாத்மஜா, ஜனகபுத்திரியான சீதாதேவி யார் கூட இருக்காரோ அவருக்கு தான் பெருமைங்கிறான். அப்போ பிராட்டியோட சேர்ந்துதான் வேதத்திலையும் சொல்லியிருக்கு, வேதத்துல இன்னும் பல இடத்துல சொல்லி, ஒரு இடம் மாத்திரம் கிடையாது, இன்னும் பல இடத்துல. உதாரணமா யோகிகளுடைய ஹிருதயத்துக்குள்ள அந்த ஹிருதய கமலத்துக்குள்ள பெருமாள் எழுதியிருக்கார், அந்த பெருமாளை தியானம் பண்றா வாழலாம்,
அப்ப பிருகதாரண்யக உபநிஷத் சொல்றது அந்த பெருமாளோட கூட பிராட்டி இருக்கார் அப்படின்னு சொல்றது. இவருக்கு இந்தன்னு பெயர், அவளுக்கு இந்திரான்னு பெயர் அப்படின்னு பெயர் வேற சொல்றது. இந்தன்னா பிரகாசிக்கிறவன் அர்த்தம், இவளுக்கு இந்திரான்னு பெயரா, இந்திரானாலும் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். அப்படி ரெண்டு பேர்ல ரெண்டு திவ்ய தம்பதிகள் இருக்கா, தம்பதிகளா ரெண்டு பேர் இருக்கா அப்படின்னு உபநிடத்தை எடுத்து சொல்றது. அதனால யோகிகள் தியானத்திலையும் விஷயம் அவள்தான், எல்லா இடத்துலையும் விஷயம் அவள்தான். அதனால வேதம் எங்கேயாவது மந்திரத்தை சொல்லிட்டுன்னா பெருமாளை பத்தி மந்திரமா இருந்தா அப்ப பிராட்டியும் இருக்கான்னு அர்த்தம். திருவஷ்டாட்சர மந்திரத்துல சீமன் நாராயணா அப்படின்னு இல்லை, பெரும் நாராயணன் தான் இருக்கு. ஆனா அதுக்கு அர்த்தம் பண்ண எல்லா ஆச்சாரியாலும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். என்ன கேட்டா இங்க பிராட்டியும் இருக்கார், பிராட்டியும் சொன்ன மாதிரி தான் அர்த்தம், பிராட்டியை சொல்லலைன்னு சொல்லக்கூடாதுங்கிற. ஏன்னா எப்ப பெருமாளை சொல்லித்தோ அப்ப பிராட்டியும் சொல்லித்துன்னு தான் அர்த்தம்ன. அப்போ எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம் அப்படின்னு பகவத் ராமானுஜர் அருளிச்சு இந்த வார்த்தை, இது ஒரு சூத்திரம் போல வார்த்தை. எங்கெங்க பெருமாளை சொல்லியிருக்கோ அங்கெங்கெல்லாம் பிராட்டியும் சொல்லியிருக்கு, சேர்த்து சொல்லியிருக்குன்னு தான் வச்சுக்கணும். அப்போ அதே மாதிரி தேசியம் ஸ்தோத்திரங்கள்லாம் பெருமாளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா அப்போ பிராட்டியும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படின்னு தான் அர்த்தம். பெரும் பெருமாளை மாத்திரம் சேவிச்சுட்டு வந்தார், திருவேந்திபுரத்தில் தேவநாயகன் மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணார், அப்புறம் இங்கே வந்து தேகலீசனை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணார் திருக்கோவலூரில் அப்படிங்கிறது கிடையாதான். தேவநாயகனை ஸ்தோத்திரம் பண்ணும்போதும் பிராட்டியோட கூட சேர்த்து தான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். சில இடத்துல ஸ்பஷ்டமாகவே இருக்கு, நலவனமிவம்ருத்ரன்னு பாபராசிம் மதியம். அப்போ ஜெய விபுதபதேத்வம் தேவாபீஷ்டதானஹா, கடைசியில் தேவநாயக வஞ்சாசத்தில் கடைசியில் சொல்கிற ஜெய அப்படின்னு பல்லாண்டு பார்க்கும்போது மேதினிபியாம் வசாபியாம் அப்படிங்க சரசிஜ. அப்போ பிராட்டியோட கூட ஸ்ரீதேவியோட கூட பூதேவியோட கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் அப்படிங்கிற, முதல்லயே தேவநாயக பஞ்சாசத்தை ஆரம்பத்திலேயே தாயார் தான் சேவிக்கிற, முதல்லயே அம்மா நான் சேவிக்கிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும், என்னுடைய வார்த்தையை பெருமாள் கேட்கும்படி நீ பண்ணணும் அப்படிங்கிற, நான் சொல்றத பெருமாள் காது கொடுத்து கேட்கும்படி நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்லோகமே ஆரம்பம். அதனால அங்கேயும் பெருமாளுக்கு என்னென்ன பெருமை சொன்னாரோ எல்லாம் பிராட்டிக்கும் உண்டு என்ன அர்த்தம். பெருமாளும் தாயாரையும் சேர்ந்து தான் சேவிச்சிருக்க எல்லா ஸ்தோத்திரத்திலுமே. எப்போ வேத மந்திரங்கள் உட்பட எல்லா இடத்துலையும் பெருமாளை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம் அப்படின்னு சொல்லியாச்சோ, அப்போ தேசிய ஸ்தோத்திரத்திலையும் பெருமாளை பண்ணி பண்ண ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பிராட்டியும் சேர்த்து பண்ண ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் அர்த்தம். அது பல இடங்களில் ஸ்பஷ்டமாக தெரியும் நமக்கு, துவய மந்திரம் மாதிரி சீமன் நாராயணா சரணோ சரணம் பிரபத்தியன் மாதிரி சில இடத்துல ஸ்பஷ்டமாக தெரியாது, மறைஞ்சிருக்கும், அது திருமந்திரம் மாதிரி. நமோ நாராயணாய அப்படின்னா சீமத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது நாம், சீமா எங்க பார்த்தாலும் பெருமாள் சீமத்து தான். என் திறத்து இறங்கினவன் திருவில்லா தேவரல்லன் அப்படிங்கிற தேசியின் ஒரு இடத்துல அழகான ஒரு வார்த்தை, என் திறத்து இறங்கினவன் என் பக்கம் கடாட்சம் பண்ணவன் எனக்கு கிருபை பண்ணவன் திருவில்லா தேவரல்லன். பிராட்டி இல்லாத லக்ஷ்மி இல்லாத ஒரு தெய்வம் இல்லை, ஏன்னா அந்த தெய்வம் கடாட்சம் பண்ணிருந்தா நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் இப்படி உட்கிருஷ்டமா இப்படி உயர்ந்தவனா இருக்கிறதுக்கு காரணம் என் பக்கம் கடாட்சம் பண்ணது யாருன்னு பார்க்கணும், கண்டவனுடைய கடாட்சத்தில் நான் விஷயம் ஆகலைங்கிற. அவ எந்திரத்தி இறங்கினவன் திருவில்லா தேவரல்லன் அப்படிங்கிற அந்த ரீதியில எல்லா ஸ்தோத்திரத்திலையுமே பிராட்டியை பத்தி தான் சொல்லியிருக்கார், சில ஸ்தோத்திரத்துல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இப்போ தேகலீச ஸ்துதியை பத்தி 74வது திருநாமத்துல பார்த்தோம், தேகலீச ஸ்துதி பிரீத ஆதிபக்த ஸ்துத மாதவஹா அப்படின்னு வந்திருக்கு. அதில் தேகலீச ஸ்துதினாலே மாதவனை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு வந்திருக்கு. மாதவன் அப்படின்னா பிராட்டி, லக்ஷ்மி பதி அப்படின்னு அர்த்தம், மா அப்படின்னா லக்ஷ்மி, தவஹா அப்படின்னா பர்த்தா கணவன் அர்த்தம். அப்போ லக்ஷ்மியினுடைய பர்த்தா லக்ஷ்மி பதி அதுதான் மாதவஹா அப்படின்னு பெருமாளுக்கு அழகான ஒரு திருநாமம். அந்த மாதவனை அதாவது பிராட்டியுடன் கூடிய பெருமாளை இந்த தேகலீச ஸ்துதியினாலே ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இதுல ஆதிபக்த ஸ்துத மாதவஹா அப்படின்னு இருக்கு. முன்னாடியே சொன்னா ஆதிபக்த அப்படின்னா முதலாழ்வார்கள், முதலாழ்வார்கள் மூணு பேரும் முத முதல்ல அவதாரம் பண்ணி பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் பாட்டுக்குரிய பழையவர் மூவர் அப்படின்னு சொல்ற இந்த மூணு ஆழ்வாரும் கலியுகத்திலேயா கலியுகம் வரத்துக்கு முன்னாடியே அவதாரம் பண்ணி இவர்கள் வந்து திவ்ய பிரபந்தத்தை ஆரம்பிச்சு வச்சவர்கள், ஒரு பெரிய புரட்சியே பண்ணி வச்சவர்கள். ச
சம்ஸ்கிருதம் இல்லாமல் தமிழில் பாடலாம், கீர்த்தனம் பாடலாம் அப்படின்லாம் ஆரம்பிச்சா. அப்போதான் ஆரம்பம். அப்போ அவர்கள் பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றாளாம். பெருமாளை மாத்திரம் வா பாடல, ஆதிபக்த ஸ்துத மாதவா, அவளும் பிராட்டியே தான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டான்னா, திருக்கண்டேன்னு சொல்ற பேயாழ்வார், இவர் இரண்டு ஆழ்வார்கள் விளக்கேற்ற மூன்றாவது ஆழ்வார் சேவிச்சார் அப்படின்னு சரித்திரம் பார்த்தோம். பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கேற்றினார், பொய்கை ஆழ்வார் வெளியில இருக்கிற இருட்டையெல்லாம் போக்கினார். மறுத்தும் புற இருள் மாற்ற எம் பொய்கை பிரான், மறையின் குருத்தின் பொருளையும் செந்தவழி தன்னையும் கூட்டி ஒன்ற தெரித்து அன்று எரித்த திருவிளக்கு அப்படின்னு சொல்றார். அழகா வெளியில இருக்கக்கூடிய இருட்டு போகிறதுக்காக எம் பொய்கை பிரான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு விளக்கேற்றினார். அவ்வளோ அழகா சொல்றார், மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி. வேதத்தினுடைய அர்த்தத்தை ஒரு பக்கம் கையில வச்சிருந்தாராம், அழகான தமிழை கையில வச்சிருந்தாராம், இது ரெண்டையும் சேர்த்து விளக்கேற்றினாராம். அவர் செந்தமிழ் தந்தையும் கூட்டி ஒன்றை தெரித்து அந்த எரித்த திருவிளக்கு அப்படின்னார். அப்புறம் பூதத்தாழ்வார் என்ன பண்ணார்னா, உள்ள இருக்கிற இருட்டு போகிறதுக்காக விளக்கேற்றினார். அப்போ வெளியில இருக்கிற இருட்டு போனா போறாது, இறைவனை காணும் இதயத்து இருள் கட, இதயத்தில் இருக்கிற இருள் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஞானவென்னும் நிறைவிளக்கேற்றிய பூதத்திருவடி அப்படின்னு அவர் உள்ள இருக்க ஒரு தீபத்தை ஏத்தினார். ரெண்டு பேரும் தீபத்தை ஏத்தினா மூணாவது பேயாழ்வார் விளக்கு ஏத்தியாச்சு, வெளியில இருக்கிற இருட்டு போயிடுத்து, ஹிருதயத்துக்குள்ள இருட்டும் போயாச்சு. அப்ப பெருமாள் சேவை கொடுக்கணும். அப்ப பெருமாளை சேவிச்சவர், நான் பெருமாளை சேவிச்சேன்னு சொல்லணும். ஆனா பேயாழ்வார் ஆரம்பத்திலேயே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஆரம்பிக்கிறார். முதல்ல பிராட்டியை சேவித்தேன், அப்புறம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமறு கண் அணி நிறமும் கண்டேன், செரு கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் இன்று திருக்கண்டேன் ஆரம்பிக்க. பெருமாளை பார்த்தேன் அப்படின்னும் போது பெருமாளை பார்த்தேன்னு சொல்லல, லக்ஷ்மிய பார்த்தேன்னு ஆரம்பிக்கிற. அப்புறம்தான் பொன்மேனி கண்டேன். லக்ஷ்மி எங்க இருக்காருன்னா, பிராட்டியினுடைய பிராட்டி எங்க இருக்காருன்னா, பெருமாளுடைய திருமார்பில் இருக்க. பெருமாளுடைய திருமார்பில் இருக்கும்போது பெருமாள் திருமார்பு கூட முதல்ல தெரியலையாம், பெருமாளுடைய திருமேனி கூட முதல்ல தெரியலையாம். முதல்ல பிராட்டியை சேவிச்சார், அப்புறம்தான் பெருமாளுடைய திருமேனியை சேவிக்கிறார். திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், அப்புறம் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன், சக்கரம் அப்புறம் சேவிக்கிறார், புரி சங்கம் கை கண்டேன், சங்கத்தை அப்புறம் சேவிக்கிறார். அப்போ எல்லாருக்கும் முன்னாடி பிராட்டி தான் சேவை கொடுக்கிறார். பிராட்டியை சேவிச்சா ஆரம்பிக்கிறார். அவர் பேயாழ்வார் முடிக்கும் போதும் தேனமரும் பூ மேல் திரு அப்படின்னா முடிக்கிறார். திருந்தான் ஆரம்பம், திருந்தான் முடிவு, மொத்தமே அதுதான். அப்போ ஏன் பிராட்டியை முதல்ல பார்த்தார் இவர் அப்படின்னா, என்ன அழகான விஷயம் கேட்டா, அந்த இருட்டில் பெருமாள் சேவிக்கணும் இல்லையா, இருட்டில் விளக்கேத்தி இருக்கா, அந்த பெருமாள் சேவிக்கும்போது பெருமாளோ நீலமேகவண்ணனா இருக்கானாம், இருட்டில் சட்டுன்னு யாருக்கும் தெரிய மாட்டானாம். பெருமாள் கருத்து ரூபமாக அழகாக பெருமாள் சேவை சாதிக்கக்கூடியவன். ஆனா பெருமாளுடைய திருமேனில் இருக்கிற லக்ஷ்மி தேவி மாத்திரம் மின்னல் கொடி மாதிரி இருப்பாராம். மேகத்து நடுவுல மின்னல் கொடி எப்படி மின்னுமோ அந்த மாதிரி பிராட்டி இருக்கக்கூடிய வராம். இது வேதங்கள் பல இடத்துல சொல்றது, திவ்ய பிரபந்தத்துல ஆழ்வார்களும் பல இடத்துல சொல்றா. கூனுலாவிய மடந்தைதன் கொடுஞ்சொலின் திறத்து இளங்கொழியோடும் காணுலாவிய கருமுகில் திருநிறத்தவனிடம் கவினாரும் அப்படின்னு கலியன் சொல்ற. அப்போ காணுலாவிய கருமுகில் திருநிறத்தவன், காட்டுக்கு பெருமாள் ராமன் நடந்து போகும்போது அப்போ கண்ணங்கரையில் பெருமாள் இருக்காரா, அப்போ காடே கருப்பா இருக்கும். ஏன்னா காட்டிலேயே ஒரே நிழல்கள்லாம் அதிகம், ஏகப்பட்ட மரங்கள்லாம் இருக்கு. இந்த மரங்கள்லாம் ராமனுக்கு நிழல் கொடுக்கணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குவான். அப்போ மரங்கள் வளைஞ்சு கொடுக்க உள்ளுக்குள்ள ராமன் நடந்து வர்றதே சட்டுன்னு யாருக்கும் தெரியாதான். இந்த கருமேகவன்னன் அந்த நிழல்ல வர்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் எல்லாரும் பெருமாளை சேவிச்சா. ஏன்னு கேட்டா, இளம் கொடியோடும் காணுலாவிய கருமுகில் திருநிறத்தவனிடம், அவர் ஒரு மின்னல் கொடியோடு வந்திருக்கார் பெருமாள். வெறும் மேகமா வரல, மின்னல் கொடி, மேகத்து நடுவுல திடீர்னு ஒரு மின்னல் கொடி ஒன்று மின்னித்தனா, அப்போ மின்னல் கொடியும் சேவையாகும், அதனுடைய வெளிச்சத்துல அந்த மேகமும் சேவையாகும் நமக்கு. அந்த மாதிரி பெருமாளும் அந்த இடத்துல சேவையானார் அப்படிங்கிறதாக அழகான பாசுரம் இருக்கு, வேதமும் சொல்லக்கூடிய விஷயம். அதனால அந்த ராத்திரி வேளையில அந்த மழையில அந்த இருட்டுல அந்த மாதிரியான ஒரு அற்புதமான விளக்கேற்றி அந்த ஆதி பக்தர்கள் செவிக்கும் போது முதல்ல மின்னல் கொடியா இருக்கக்கூடிய பிராட்டியை தான் முதல்ல செவிக்கிறாள், அப்புறம் பெருமாள் செவிக்கிறாளாம். அதனால
திருக்கண்டேன் அப்படின்னார். இந்த சரித்திரத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சரித்திரத்தை பத்தி பாடின ஆழ்வார் கூட, நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா அப்படிங்கிறார். நீயும் திருமகளும் நின்றாயால் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பமே. நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நிக்கிறங்க, ஏன்னா அங்க நெருக்கும் போது கூட ஒருத்தரா நெருக்கல, அங்கேயும் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் வந்துட்டார். மூணு பேர் இருக்கும் போது நாலாவதா பெருமாள் வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அஞ்சாவதா பிராட்டியும் இருக்க, அவர் அஞ்சாவதா கனெக்ட் பண்றது கிடையாது, ஏன்னா பெருமாள் பிராட்டி ரெண்டும் சேர்த்து ஒண்ணுன்னு சொல்ற வழக்கம். திருமகள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு ஆழ்வார் பாட்டு. ஒருத்தர் சிவன் நாராயண சரணம் தானே சொல்றோம், ஒருத்தரா கனெக்ட் பண்ற வழக்கம். நம்ம திவ்ய தம்பதிகள், தம்பதிகள் ஒருத்தரா கனெக்ட் பண்றோம், அப்படிதான் கனெக்ட் பண்ணணும். ஆனா நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பணி மறைத்த பண்பாளா, வாசல் கடைகழியா உள்புகா காமறு பூங்கோவல் இடைகழியே பற்றி இனி அப்படின்னு, அந்த இடைகழி பெருமான் தேகலீச பெருமானை பத்தியான அழகான பாசுரம் இருக்கு. அதுல இடைகழியே பற்றி வந்தவர்கள், அந்த ரேழில வந்தவர்கள் யாருங்கட்டா, நீயும் திருமகளும் அப்படிங்கிற ரெண்டு பேருமா வந்திருக்காங்க. ஹிருதயத்திலேயே ரெண்டு பேர் இருக்கும்போது அப்ப வெளியில வரதும் ரெண்டு பேருமா சேர்ந்துதானே வருவாள். ஆக இந்த ரெண்டு பேருமா சேர்ந்து எங்களுக்கு சேவை கொடுத்தார்கள் அப்படின்னா முதலாழ்வார்களே சொல்லியிருக்கா. சுவாமி தேசிகனும் ஆதிபக்தஸ்துத மாதவஹா அப்படின்னு இந்த தேகலீச ஸ்துதியில இந்த திவ்ய தம்பதிகள் இரண்டு பேரையுமே தான் பாடியிருக்க அப்படிங்கிறது இதனுடைய பெருமை. அதை காண்பிக்கிறதுக்காக இங்க மாதவஹா அப்படிங்கிற ஒரு திருநாமம் இந்த 74வது திருநாமத்துல இருக்கு. தேகலீச ஸ்துதி பிரீத ஆதிபக்தஸ்துத மாதவஹா. எப்பவுமே பிராட்டி சுரூப நிரூபகம் அப்படின்னு தேசிகன் சொல்ற வழக்கம். சுரூப நிரூபகம் அப்படின்னா பெருமாள் யார் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறவரே பிராட்டி தானா, நமக்கு நன்னா புரிய வைக்கிறவர் பிராட்டி தான். ஏன்னா உபநிடதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பெருமாள் யார் அப்படின்னு கேட்டானா, இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன் ஜெகத்காரணன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஜெகத்காரணன்னா யார் நமக்கு சரியா புரியாது. ஜெகத்காரணம் யார் வேணா சொல்லலாமே, சில பேர் பிரம்மா தான் ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சாருங்கிறா, சில பேர் பரமசிவன் தான் ஜெகத்காரணம் அப்படிங்கிறா, இன்னும் சாக்தர்கள் மதத்துல சக்தி தான் ஜெகத்காரணம், துர்கா தான் ஜெகத்காரணம்னு அவாவா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ வேதம் என்ன பண்றது, இன்னும் நல்ல அடையாளமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மோக்ஷ காரணம் அப்படிங்கிற, மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற, அது நாராயணன் தான் சந்தேகம் கிடையாது. ஆனா அதுவும் எல்லாரும் கிளைம் பண்றாளா, இவரும் தான் மோட்சம் கொடுக்குறார் அவரும் தான் மோட்சம் கொடுக்குறான்னு எல்லாரும் யார் வேணா இது வேணா சொல்லலாம். அப்படி ஜெகத்காரணம்னாலும் பெருமாள் மாத்திரம்தான், மோட்ச காரணம்னாலும் பெருமாள் மாத்திரம்தான், ஆனா புரியாதவா இருக்கா இல்லையோ, அவ யார் வேணா சொல்லிட்டு இருப்பா. இப்போ மூணாவது அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா லக்ஷ்மிபதி அப்படிங்கிறது. இதெல்லாம் புருஷ சூக்தத்தில் ஸ்ரீச்சதே லக்ஷ்மி சபத்னோன்னு முதல்ல ஜெகத்காரணம் தான் ஆரம்பம், சகசீருஷா புருஷான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டானா, தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்யப்பந்தா அயனாய வித்யதே. அவன் தான் மோட்சத்தை கொடுக்கறவன், வேற யாரும் கிடையாதுங்கிறது. ஆனா அப்படியும் அவன் யாரும் புரியலையே, வாஸ்தவம் தான் சுவாமி, ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிச்சவன் அவன் தான், மோட்சத்தை கொடுக்குறவன் அவன் தான், அவன் யாரு அப்படின்னு கேட்டா ஒரு நல்ல அடையாளம் ஒன்று சொல்லணுமோ இல்லையோ. அப்போ ஹ்ரீச்சதே லக்ஷ்மி சபத்னோங்கிறது, லக்ஷ்மிபதி அப்படின்னு வேதம் காமிச்சு கொடுக்குறது. அப்போ லக்ஷ்மி பத்தி நான் ஆயிடுச்சுன்னா இன்மே யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அதனால சொரூப நிரூபகம் அப்படின்னா பெருமாள் யார் அப்படிங்கிறதே நமக்கு புரிய வைக்கிறவரே பிராட்டி தான். அவரை வச்சிருந்தா அவன் பெருமாளையே புரிஞ்சுக்க முடியும், அவரை வச்சுட்டு தான் ஆஞ்சநேயர் புரிஞ்சின்றார், சீதாதேவியை பார்த்தப்பறந்தான் ராமனுடைய பிரபா அவருக்கு புரிஞ்சுது, தேவனும் அவனே இவள் கமல செல்வியேன்னு கம்பராமாயணத்தில் வரும். சீதாதேவி அசோகோணத்தில் பார்த்தப்பறம் ஆஞ்சநேயர் சொல்றார் தேவனும் அவனேங்க, நாம பார்த்தோமே அவன் தேவன். இத்தனை நாளா பெருமாள் கிட்ட பழகி வந்தவருக்கு பெருமாளை பத்தி சரியா புரியல, ஆனால் இன்னைக்கு அசோகவனத்துல சீதா தேவிய பிராட்டிய பார்த்தப்புறம் பெருமாளை புரிஞ்சுக்கிறார், அவன் தேவன் அவன் பரம புருஷன் அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுக்கிற. அந்த மாதிரி நமக்கு புரிய வைக்கிறவர், புருஷகாரமா நிற்கிறவர் மாத்திரம் இல்ல, நமக்கு புரிய வைக்கிறவரே பிராட்டி தான். அதை இந்த ஆழ்வார்கள் பாசுரத்துல ஸ்பஷ்டமா நம்ம பாக்குறோம், முதலாழ்வார்கள் விருத்தாந்தத்திலையும் ஸ்பஷ்டமா நம்ம பாக்குறோம். அதையும் தவறாமல் தேகலீச ஸ்துதியில சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்க அப்படின்னு இதனுடைய அர்த்தம். அடுத்த திருநாமம் 75வது திருநாமம், ஹஸ்தி சைலேச பஞ்சாசத் ஸ்துத நாகாச்சலேஸ்வரஹா. திருவேந்திபுரத்துல எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணிட்டு நேர திருக்கோவலூர் வந்து அங்கே எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெண்டு இடத்துலையுமே தேசியனுக்கு கிடைச்ச அனுபவங்கிறது சாதாரணம் கிடையாது. திருவேந்திபுரத்துல தேவநாதன் தேசிகனை பேச வச்சவர்,
ஸ்தோத்திரம் பண்ண வச்சவர். அவர் எங்க ஸ்தோத்திரம் பண்ணாம போயிட்டு இருக்க, இங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணுன்னு மறிச்சு ஸ்தோத்திரம் பண்ண வச்சவர். தேவலீய சத் திருவாள் எல்லாம் கேட்டா இவர் பேசாம இருக்கணும்னு நினைச்சா கூட அவர் அவர் வந்து பேசாம இருக்க முடியல. துஷ்டு துஷ்டூஷதாம் திசதி கத்கதிகானுபந்தம், உம்ம போய் நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், உமக்கு இப்படிப்பட்ட ஈஸ்வரத்துவம் இருக்கு, உலகலந்த பெருமாளாச்சின்னு சொல்லும்போது அப்படி இல்லை, மூணு ஆழ்வார்களை நெருக்கி அவளை பேச வச்ச மாதிரி தேசிகனையும் மனசுக்குள்ள நெருக்கி அவர் பேச வச்சவர் இந்த ஆயனார் திருக்கோவலூர் இடைகழி பெருமான். அடுத்து தன்னுடைய சொந்த ஸ்தலமான காஞ்சிபுரத்துக்கு தேசிகன் திரும்பி வந்துட்டார். பெருமானை சேவிச்சாச்சு, ஒரு சுத்தமான ஒரு மனசோடு கூட திருப்தியோடு இருக்கிற மனசோடு கூட காஞ்சிபுரத்தில் வந்து தேவ பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறாராம். இந்த ரெண்டு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணதில் தேவ பெருமாளாசாசனம் விசேஷமாக பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. இவர் அவதாரம் பண்ணதே காஞ்சிபுரத்தில் தான், எத்தனையோ நாள் வந்து காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளை இவர் சேவிச்சிருக்கார். ஆனால் அப்போலாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலை, இப்போ வந்து வரதராஜ வம்சாசத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஏன்னா முன்னாடி ரெண்டு பேர் பேச வச்சிருக்கா, ஹைகிரீவனுடைய கட்டாட்சம் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி கருட்மானுடைய கட்டாட்சம் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஆச்சாரியர் அப்புள்ளாருடைய கட்டாட்சம் இருக்கு, பின்னாடி பெருமாள்லாம் பேச வைக்கிறாள். இந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்து வந்து நேர இங்க வந்து வரதராஜ பெருமான் கிட்ட அடியேன் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா தேவநாதனாவது என்ன ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னார், தேவலீசனாவது ஸ்தோத்திரம் வரவழிச்சுட்ட, முதலாளர்கிட்ட வரவழிச்சா மாதிரி இவர்கிட்ட வரவழிச்சுட்ட, ஆனா காஞ்சிபுரம் பெருமாள் மாத்திரம் பேசாம இருக்காராம். ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும் ஐயோ, அவரும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன குறைஞ்சா போடுவேன். எப்படி என பாதுகா சாஸ்திரம் வரவேச்சார் தங்கநாதன், இந்த பாதுகையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுன்னு ஒரு போட்டி வச்சு வரவேச்சுட்டார் அவரை. எல்லா திவ்ய தேசத்தையும் எம்பிரவன் அப்படிதான் பண்றா, இன்னும் பின்னாடி வரப்போற வைபவங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த வரதராஜ பெருமாள் மாத்திரம் என்ன பண்றாரா, என்ன ஒரு ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படின்னு ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையோ, அது சொல்லல அவர். ஏன் சொல்லல அப்படின்னா அவருக்கு வழக்கம் கிடையாதான், இது வரைக்கும் எந்த ஆழ்வார்கிட்டையும் அப்படி சொன்னது கிடையாதான். என்ன ஸ்தோத்திரம் பண்ணுனா எந்த ஆழ்வார் வரதராஜ பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. இப்போ இவர் பண்ணாரா பண்ணலையாங்கிறதே சந்தேகமா இருக்கு நிறைய பேர். 108 திவ்ய தேசத்துல காஞ்சிபுரம் திவ்ய தேசங்கிறதுல சந்தேகம் இல்லை. எந்த ஆழ்வார் எந்த பாசுரத்துல எப்படி ஸ்தோத்திரம் பண்ணான்னு கேட்டா ஒத்து ஒத்துரு ஒன்று ஒன்று சொல்வாள், இதுவரை இதுதான் என்ன இதுதான் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டா எஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்த முஹியந்தியபங்குரதியோ முனி சார்வபௌமாஹ தஸ்யைவதே ஸ்துதிஷு சாஹ சமஸ்னுவானஹ க்ஷந்தவ்ய ஏஷ பவதா கரிசைலநாத அப்படின்னு தேசிய நடக ஆரம்பிக்கிறார். இப்போ வரதராஜ பஞ்சாசத்து அப்படின்னு 50 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். தேவநாயகன் கிட்ட அங்கே 50 ஸ்லோகம் சொன்னார் இல்லையோ, அதே மாதிரி இங்கேயும் 50, அதே மாதிரி இங்கேயும் பாடுறார். அவர் பாட வச்சார், இவர் பேசாமல் இருக்கார், ஆனா தேசிகனே பாடுறார். இந்த பெருமாளை எப்படி பாடலாம் அப்படின்னு கேட்டா, ஏன் ஆழ்வார்கள் இவர் இவர் வந்து பாடக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா, ஏன்னு பார்த்தானா இவர் யாரையுமே அப்படி சொல்லல. ஆனானப்பட்ட நம்ம ஆழ்வார் திருக்குருகூர்ல உட்காந்து அங்கிருந்து திவ்ய தேச எம்பெருமான மங்களாசாதனம் பண்ணும்போது எல்லா எம்பெருமானாலும் அங்க போனாராம், எல்லா பெருமானும் திருக்குருகூருக்கு போனாலாம், ஆழ்வார்கிட்ட பாட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் எல்லாரும் கியூல நின்று வரிசையில நின்று அவருடைய பாட்டு வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சரித்திரம். திருமங்கை ஆழ்வார் எல்லா பெருமானும் இருக்கிற இடத்துக்கு தாம் போய் பாட்டு பாடினார். நம்ம ஆழ்வார் அவர் இருக்கிற இடத்துல திவ்ய தேசத்து எம்பெருமாள்லாம் வந்து பாட்டு பாடினார். ஆனால் நம்ம காஞ்சிபுரம் தேவ பெருமாள் இருக்கார் இல்லையோ, இவர் ஒண்ணு நம்ம ஆழ்வார்கிட்ட பாட்டு வாங்கிக்கிறதுக்கு ஒண்ணு அங்கேயாவது போயிருக்கணும், ஆனா இவர் திருக்குருகூருக்கும் போகல, இங்கேயும் கலியனுடைய பாசுரத்தையும் வாங்கிக்கல. ஏன்னு கேட்டா ஒரு கம்பீரியம், எஸ்ய அனுபாவம் அவருடைய பெருமை எப்படியா, அதிகந்தும் அசக்னுவந்த ஆழ்வார்களுக்கே புரியாதான் இவருடைய பெருமை. அப்படிப்பட்ட ஒரு மகானுபாவம் ஒண்ணு இவருக்கு இருக்கு. முஹ்யந்தியபங்குரதியாக அப்படி யாராவது ஆழ்வார் பாடணும் அப்படின்னு இவர் ஆரம்பிச்சா கூட உன்னே மோகிச்சு விழுவாளே தவிர யாராலையும் பாட முடியாதான். ஏன்னா அப்படி மகா பெருமை ஒண்ணு இருக்கிற அப்படின்னால எங்க பெருமான்னு பாட ஆரம்பிச்சா உடனே மோகிச்சு போடுவாராம். முனி சார்வ பௌமாக ஆழ்வார்களுக்கே இப்படின்னு ஆகும்போது எனக்கு என்ன, அவன் முதல்ல ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சார் முதல் ஸ்லோகத்துல, ஹஸ்தி செயலும் துரத சிகரிச்சியம்னா முதல் ஸ்லோகம், அதுல ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சார். ஆனா அப்புறம் ஆழ்வார்களே ஸ்தோத்திரம் பண்ணல, ஆழ்வார்களே மோகிச்சு இருக்காள் அப்படின்னும் போது நான் யார் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அப்படின்னு நினைக்கிற,
அப்போ க்ஷந்தவ்ய ஏஷ பவதா, முதல்ல பெருமாள் கிட்ட அடிய மன்னிச்சுக்கணும்னுட்டேன், நான் அதிக பிரசங்கிதானம் பண்றேன், நீர் வந்து என்ன ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லாம இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்றேன், அது கூட தப்பு கிடையாது, ஆழ்வார்கள்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கும்போது நான் ஸ்தோத்திரம் பண்றேன் இல்லையோ, உம்முடைய பெருமையை புரிஞ்சுட்டு தானே அவ ஸ்தோத்திரம் பண்றான், உம்முடைய பெருமை என்னங்கிறத தெரிஞ்சுட்டு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு வச்சுட்டு தானே அவ ஸ்தோத்திரம் பண்ணல, அப்படி இருக்கும்போது நான் பண்ற இந்த ஒரு சாகசம் இருக்கோ இல்லையோ, சாகசம்னா யோசிக்காம பட்டுன்னு ஒரு காரியம் செய்யறதுக்கு சாகசம்னு வேறு, நான் முன்ன பண்ண யோசிக்காம திடீர்னு ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டேனே அதே நான் முதல்ல க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போ வரதாதி பெருமாள் பாக்குற இவர் ரொம்ப அதிகமா ஸ்தோத்திரங்கள்லாம் கேட்டவர் கிடையாது, ஸ்ரீரங்க ரங்கநாதன் மாதிரி ஸ்தோத்திரம் கேட்டே சந்தோஷப்பட்டவர் கிடையாது, இல்ல தேவநாயக பெருமான் மாதிரி ஒரு நாயிகா பாவத்தை கொடுத்தவர் கிடையாது, அவர் பாக்குறார் என்ன இப்படி சொல்றாரு மன்னிச்சுக்கோங்கோ அப்படிங்கிறாரு, சரி நீர் பண்றது தப்புன்னு வச்சுக்கோ, அப்ப ஏன் ஸ்தோத்திரம் பண்ணீர், தப்புன்னா விட்டுற வேண்டியதுதானே, இனிமேலாவது விடுவீராங்கட்டா அதான் விடமாட்டேன்னு, ஜானன்னு அநாதிவிஹிதான் அபராத வர்க்கானு சுவாமின் பயாது கிமபி வக்தும் அகம் நசக்தா, ரொம்ப என்னுடைய அபராதங்களை எல்லாம் பார்த்தேன், இந்த ஒரு தப்பு தானா பண்ணியிருக்கேன், இன்னும் அநேக தப்பு பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே வாயத்திறந்து பேச முடியாது, ஆனாலும் அவ்யாஜவத்சன ததாபி நிரங்குஷம்மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரீகரோதி, ஆனா கூட ஏன் ஸ்தோத்திரம் பண்றேன்னா வாத்சல்யம் தான் காரணம், தேவரீருக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய வாத்சல்யம், இவன் எதை சொன்னாலும் நீர் கேட்டுது, பெருமாளுக்கு என்ன வாத்சல்யம் கேட்டா நாம எதை சொன்னாலும் கேட்டுக்கிறார் இல்லையோ அதுதான் வாத்சல்யம், நாமளே இந்த வரதராஜ பிரத்யாசத்தை நாமளே பாராயணம் பண்றோம்னு வச்சுக்கோம், சுவாமி தேசிய நருளை செய்த வரதராஜ பிரத்யாசத்து அதை நம்ம பாராயணம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோம், அதே மாதிரி சுத்தியோட போவோமா, அதே மாதிரி பாவசுத்தி இருக்குமா, இல்ல அதே மாதிரி அக்ஷர சுத்தி தான் இருக்குமா, என்ன இருக்கும், தேசியனுக்கு இருந்த பாவமோ தேசியனுக்கு இருந்த அக்ஷரமோ ஒன்றும் இருக்காது, நாம ஏதோ எழுத்துக்கள்லாம் கூட்டி குறைச்சி இது பண்ணி அது பண்ணி எதக்ஷர பதம் பிரஷ்டம் மாத்திரா சீனந்து மாத்திரை கூடும் மாத்திரை குறையும் அக்ஷரம் கூடும் அக்ஷரம் குறையும் ஏதோ சுக்குமி லகுதி இப்படிங்கிற மாதிரி எத்தையோ ஒன்று பண்ணு ஒரு பாராயணம் ஒன்று பண்ணுவோம், ஆனால் பெருமாள் அதையும் கேட்டு என் சந்தோஷம் வாத்சல்யமேவா, அதுதான் வாத்சல்யம் பேர், தப்பு பண்ணா கூட சந்தோஷப்படக்கூடியவர் பெருமாள், ஏன்னு கேட்டால் குழந்தைகள் தப்பு பண்ணுறது ஐயோ பாவம் இதுக்கு மேலே என்ன பண்ணும், தப்பு தப்புன்னே நினைக்காமல் இதாவது பண்ணித்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா எம்பெருமான், ஒரு மாதா ஆனால் குழந்தை பேசுறத கேட்டான்னு சொல்லுவாங்க சந்தோஷப்படுவான், அது குழந்தை நேரம் இன்னைக்கு பேசும் அது கொணாமனான்னு பேசும் மழலை பேச்சில் பேசும், ஆனால் அதை காட்டில் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் எதுவும் கிடையாது, வளர்ந்து போய் பெரியவனானப்புறம் அவன் பேசுகிற பேச்சு கூட ருசிக்காது, ஆனால் குழந்தையா பேசும்போது தான் குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள், புல்லாங்குழலில் என்ன இருக்கு வீணையில் என்ன இருக்கு குழந்தைகளுடைய வார்த்தையில் இருக்கும் ஒத்துவங்கிற அந்த மாதிரி இந்த நம்மளுடைய அறியாத வார்த்தைகளை எல்லாம் ஒரு குழந்தையினுடைய மழலை பேச்சு மாதிரி கேட்டுருக்காராம், வாத்சல்யமே அத்தனை வாத்சல்யம், வாத்சல்யம்னா குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பு ஒரு பிரேமம், அது இருக்கிறபடினால நான் சொல்றதையும் நீர் கேட்டு அப்படிங்கிறபடினால நான் பாடுறேன், என்னுடைய அபராதத்தை நான் பேச முடியாது, ஆனால் உங்களுடைய வாத்சல்யத்தை நினைச்சு உடனே குழந்தை வேணும் அம்மா அப்பா கிட்ட தைரியமா பேசுமோ இல்லையோ அந்த மாதிரி நானும் தைரியமா பேசுறேன் அப்படிங்கிற வாத்சல்யமேவ பவதோ முகரி கரோதி மச்சத்தி மாத்திரகணனே கிமிஹாஸ்தி சக்கியம் சக்கியேன வாத்தவ கிரீச கிமஸ்தி சாத்தியம், சரி அப்படியானால் பேசும் அப்படியானால் பாடும்ட்டேன் அப்படியானால் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணும் உம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னா பெருமாள் என்னால முடியுங்கிறதே பேச்சு கிடையாதுன்னு பேசி, ஏன்னா என் சக்தி மொத்தத்தையும் எடுத்து பார்த்தா கூட முடியும்னு என்ன இருக்கு, நம்ம சக்தி மொத்தத்தையும் திரட்டி வச்சா கூட நம்மளால முடியும் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது, ஏன்னா பகவானுடைய சக்தி கூட இருந்தாதான் ஏதாவது செய்ய முடியும், இல்லாட்டா பகவத் சங்கல்பம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ மொத்த சக்தியும் சேர்த்து வச்சா கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு பேசுற சக்தி யார் கொடுத்ததுன்னா பெருமாள் தானே கொடுத்துருக்கேன், பகவானை பற்றி பாடணுங்கிற சக்தி யார் கொடுத்தா பெருமாள் தான் கொடுத்துருக்கேன், அப்போ அதுக்கான ஞானம் யார் கொடுத்துருக்காருனா பெருமாள் தான் கொடுத்துருக்கேன், நாக்கு யார் கொடுத்துருக்காரு பெருமாள் தான் கொடுத்துருக்காரு, எங்கே பார்த்தாலும் அவர் கொடுத்ததுதானே தவிர நாமளே ஒரு நாக்கை எடுத்து நாமளே ஒரு பல்லை எடுத்து நாமளே ஒரு சப்தங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணி நாமளே அதுக்கான அர்த்தங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணி நாமளே அந்த சப்தத்துக்கு அந்த அர்த்தம் அப்படின்னு ஒரு சம்பந்தத்தை சிருஷ்டி பண்ணி நாமளே ஒரு கவிதை பண்ணி பேசுறோம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது, எல்லாமே பெருமாள் கொடுத்த வச்சு பெருமாள் கொடுத்த ஒரு அர்த்தம் பெருமாள் கொடுத்த ஒரு சப்தம் பெருமாள் கொடுத்த வாக்கு பெருமாள் கொடுத்த நாக்கு பெருமாள் கொடுத்த ஞானம் பெருமாள் கொடுத்த சக்தி இது தவிர வேற ஒன்றும் கிடையாது,
அப்ப நம்ம சக்திங்கிறது இதுல என்ன இருக்குன்னு கேட்டா ஒண்ணு கிடையாது, பூஜ்யம் அப்படிங்கறதா நம்ம சக்தி. மச்சக்தி மாத்திர கணனே கிமிகாஸ்தி சக்கியம். அப்ப என்ன போய் நீ பாடு அப்படின்னா நான் என்ன பாடுவேன்? அப்ப நான் பாடுறது இல்ல. அது மாத்திரம் இல்ல, சக்கே நவா தவ கரீ தவ கரீச கிமஸ்தி சாத்தியம். நான் பாடினேன்னா அதனால உமக்கு என்ன லாபம்? உமக்கு என்ன லாபம்? இந்த பாடுறபடினால உமக்கு ஏதாவது லாபம் உண்டா? இதனாலதான் உங்க பெருமை கூட போறதா? இதனால உமக்கு ஐஸ்வர்யம் கூடுமா? இதனால உங்க புகழ் பரவணமா? எதுவும் கிடையாது. அவாத்த சமஸ்த காமனாகவும் பரிபூர்ணாகவும் இருக்கக்கூடிய உனக்கு என்னுடைய பாட்டுனால வரக்கூடிய லாபம் அப்படிங்கறது ஒன்றும் கிடையாது. பின்ன என்ன கேட்டா உனக்கும் லாபம் கிடையாது, எனக்கும் தனியா செய்ய முடியாது, ஆனா நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், நீ கேட்டுட்டு இருக்கேன்னா அதுக்குதான் வாத்சல்யன். யத்யஸ்தி சாதயமையா ததபி த்வயாவா. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, நான் ஸ்தோத்திரம் பண்ணல, நீர் தான் ஸ்தோத்திரம் பண்ற, நீரே உண்மையே ஸ்தோத்திரம் பண்ற, என்னை வச்சுண்டு, என்னை நடுவா வச்சுண்டு, என்னை உபகரணமா வச்சுண்டு நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. புஸ்தகத்தை வச்சுண்டு எழுதுறான்னா புஸ்தகம் எழுதிட்டுன்னு அர்த்தம் இல்லை, இவர்தான் எழுதுற, புஸ்தகத்தை உபகரணமா வச்சுண்ட, மைக்கு வச்சுன்னு பேசுறார் அப்படின்னா மைக்கு பேசுறது இல்லை, லவுடு ஸ்பீக்கர் பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை, இவர் தான் பேசுறார், ஆனா மைக்கு வழியா லவுட் ஸ்பீக்கர் வழியா அது கேட்கறது. அந்த மாதிரி உம்முடைய திருவுள்ளம் தான் நடக்கிறது இங்க, உம்முடைய திருவுள்ளம் தான் பேசுறது. நான் ஒரு மைக்கு மாறி, நான் ஒரு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கேனே தவிர, உபகரணமா இருக்கேனே தவிர, நீர் தான் பேசுறதெல்லாம், இந்த ஸ்தோத்திரம் பண்றதே நீர் தான் அப்படின்னு விட்டார். யத்யஸ்தி சாதேயமயா ததபி த்வயாவா கிம் வா பவேத் பவதி கிஞ்சித் அநீகமானே. அவர் பேசுறது நிறுத்திட்டான்னு வச்சுவோம், அதுக்கப்புறம் மைக்கு பேசுமா? பேச்சாலே பேச நிறுத்தியாச்சுன்னா அதுக்கப்புறம் மைக்கு பேச முடியுமா? இல்ல லவுட் ஸ்பீக்கர் தான் பேச முடியுமா? இந்த மாதிரி உம்முடைய சங்கல்பம் இருந்தா தானே எல்லாம் நடக்கும். அதனால வாஸ்தவத்துல நடத்துறது நீர் தான், நீர் தான் பேசிட்டு இருக்க, நீர் தான் கேட்டுட்டு இருக்க, உண்மை பத்தி தான் பேசிட்டு, உண்மை பத்தி நீயே பேசிட்டு நீரே கேட்டு இருக்க, இதுதான் தத்துவம் அப்படின்னு விட்டார். அப்ப பெருமாள் சிரிக்கிறார், அப்படியானா நானே என்ன பத்தியே ஸ்தோத்திரம் பண்ணேன்னா நடுவுல நீ எதுக்கு, நடுவுல தேசியன் எதுக்கு, நம்மளெல்லாம் எதுக்கு பெருமாள் வச்சிருக்க அப்படின்னா அவருக்கு அது ஒரு சந்தோஷமா. தொத்ரீதையே வரதயத்து ததிதம் நச்சித்திரம் ஆவர்ஜயந்தி ஹிருதயம் கலு சிக்ஷகானாம் மஞ்சூனி பஞ்சரசகுந்த விஜல்பிதானி. ஒரு ராஜாக்கள்லாம் என்ன பண்றாளா, கிளிகளை எல்லாம் எடுத்து அழகா வளர்த்துன்னு வரா, கிளிகளுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் கொடுத்து அந்த கிளிகளை பேச பழகி வைக்கிறா, பேச்செல்லாம் சொல்லி கொடுக்குறா. இவா பேச பழகி வச்சு பழகி வச்சு கடைசியில் அந்த கிளி கிளி பேசும்போது அதை கேட்டு சந்தோஷப்படுறாளாம். இந்த கிளி பேசுறத கேட்டு அதனால அவளுக்கு ஒரு லாபம் கிடையாது, அவளுக்கு இது ஒரு லீலை. அந்த கிளி பேச வச்சு அந்த பேச கேட்டு சந்தோஷப்படுற ராஜகுமாரர்கள் மாதிரி பெருமாள். நீர் வளர்த்த கிளி நான், என்ன என்ன வளர்த்து எனக்கு கிளிக்கு ஆகாரம் கொடுத்த மாதிரி எனக்கு சக்தி எல்லாம் கொடுத்து, கிளிக்கு பேச பழக வச்ச மாதிரி என்ன பேச பழக வச்சு, கிளி ஏதோ கி கீன்னு ஏதோ ஒரு அர்த்தமில்லாத சில வாக்குகள் சொல்ற மாதிரி என்னையும் கொண்டு சில வாக்குகள் சொல்லி வச்சு அதுல சந்தோஷப்படுற ராஜா மாதிரி நீர் சந்தோஷப்பட்டுருக்கு. இல்லை உம்முடைய லீலையில நான் அந்தர்கதம், உள்ள சேர்ந்தவன் அவ்வளவுதானே தவிர என்னுடைய சக்தின்னு சொல்ல முடியாது. இத்தனை ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னா சுவாமி தேசிகன் தன்னுடைய சக்தியினால ஸ்தோத்திரம் பண்ணாருங்கிறது கிடையாதான், பகவான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார், அவனுடைய லீலை தான் இது. அதனால கிடுகிடுன்னு போய் வரதராஜம் வந்து அதை பண்ணணும்னு ஆரம்பிச்சவர் கூட வீரதசிகரை சீம்னா சத்மான் பத்மயோனேகன் ஆரம்பிச்சவர் கூட இது பெருமாள் தான் பண்ண வைக்கிறார் அப்படிங்கிறத சத்தியத்தையும் இந்த இடத்துல எடுத்து சொல்ற. ஸ்தோத்திரம் மயா விரச்சிதம் தொததீ நவாச்சா தொத்ரீதையே வரதயத்து ததிதம் நச்சித்திரம். இதுல என்ன ஆச்சரியங்கிறார், இப்படி கூட பண்ணுவாங்க ஒருத்தார், தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தானே ஒரு ஆள் வச்சிருந்து நீ என்ன பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லி அதுல சந்தோஷப்படுவார் இருப்பாளுன்னு கேட்டாங்க. அதான் இருக்காரே இந்த, அதுக்குதான் ராஜகுமாரன் திருஷ்டாந்தம். சாதாரண ஜனங்கள் பண்ணா தப்பு இது, ஆனா கிளிகளை கொண்டு பேச பேசுமா? கிளி பேசாதே, பேசாத கிளியை பேச வைக்கிறது ராஜா, அத்தனை அபியாசம் கொடுக்கற. தேசிகன் பல இடத்துல தன்னை கிளின்னு சொல்லிக்கிற வழக்கம் பல இடத்துல இருக்கு. ஏன் கிளி கிளின்னு சொல்லிக்கிறாருன்னா ரெண்டு காரணம். ஒன்னு, கிளி எந்த வார்த்தையும் தானா சொல்லாது, அது என்ன பழகி வைக்கிறாளோ அதை தான் சொல்லும். அந்த மாதிரி தேசிகனும் ஆச்சாரியாலும் பெருமாளும் என்ன அவரை சொல்ல வைக்கிறாளோ அதை தான் சொல்லுவாரே தவிர அவரா ஒரு வாக்கியம் சொல்ல மாட்டார். கிளியினுடைய வாக்கியத்துல தாற்பயம் கிடையாதுன்னு சொல்லுவா, நிஸ்தாற்பரிய சுக வாக்கியவது அப்படின்னு சாஸ்திரத்துல வரும். தாற்பயம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம் கேட்டா, நாம மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுட்டு இருக்கோம், அந்த விஷயத்த வெளியில சொல்றோம்.
கிளி அந்த மாதிரி மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுன்னு வெளியில் சொல்லலாம். நாம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை சொல்லும், அதுக்கு அர்த்தம்லாம் தெரியாது. அதுக்கு இதை சொல்லணும்னு சொல்லாது, அது சொல்லி கொடுத்தா திருப்பி சொல்லுவோம் அவ்வளவுதான். அந்த மாதிரி தேசிகன் என்ன கேட்டா, ஆச்சாரியில் என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை சொல்லுவார் அவ்வளவுதானுக்கா, அவரா ஒன்று சொல்ல மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, எல்லே இளங்கிளியேங்கிற மாதிரி பெருமாளுக்கும் ரொம்ப பிடிக்குவான். கிளியுடைய வச்சனம் எப்படி அந்த கிளியை வளர்க்கிற ராஜகுமாரர்களுக்கு பிடிக்குமோ, அது மாதிரி தேசிகனையும் கிளி போல வளர்த்து பெருமாள் அந்த வார்த்தையை கேட்கணும்ட்டு தான் அவதாரமே பண்ண வச்சிருக்கார். காஞ்சிபுரம் பெருமாள் தன்கிட்ட அவதாரம் பண்ண வச்சதுக்கு காரணமே இதுதான், இவர் வார்த்தையை கேட்டு இருக்கணுங்கிறதுக்கு தான். அதனால அந்த மாதிரி கிளி மாதிரி என்னை பேச வச்சது நீர் தான் அப்படின்னு இந்த மாதிரி தான் ஆரம்பம் வரதராஜ பஞ்சாசத். அதை காண்பிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல ஹஸ்தி சைலேஷ பஞ்சாசத் ஸ்துத நாகாச்சலேஸ்வரஹா அப்படின்னு வருது இந்த திருநாமத்தை. இதனால பிரீத்தி அடைஞ்சவன் யாருன்னா எம்பெருமான் அப்படின்னு இருக்கும். வரதராஜ பஞ்சாசத்து பாடினார் அப்படின்னு சொன்னா போறாதா, வரதராஜ பஞ்சாசத்து மூலம் வரதராஜனை பாடினார் அப்படின்னு ஏன் சொன்னார். வரதராஜ பஞ்சாசத்தை வரதராஜன் தான் பாடுவார், வேற யாராவது பாடுவாரானா அப்படின்னு கேட்டா, அவரை பாடினாங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவரை பிரீத்தி பண்ணார், பகவத் பிரீத்தி அர்த்தங்கிற மாதிரி அவருடைய சந்தோஷத்துக்காக பாடினார் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் ஹஸ்தி சைலேஷ பஞ்சாசத் அப்படின்னு இருக்கு, வரதராஜன் கூட சொல்லல, வரதராஜ பஞ்சாசத்துன்னு பேர் வச்சிருக்கான். இங்க திருநாமத்துல ஹஸ்தி சைலேச அப்படிங்கிற, ஏன்னா தேசிக்கனே ஹஸ்தி சைலேசன்னு பல இடத்துல வரும் வரதராஜ பஞ்சாசத்தே. முதல்ல ஆரம்பமே திரத சிகரி சீம்னா சத்மவான் அப்படின்னு தான் ஆரம்பம். பெருமாளுக்கு பெருமையை அவர் இருக்கிற இடம், நம்ம இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறோம், அதனாலதான் அவருக்கு பெருமை. ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கத்தில் இருக்க ஸ்ரீரங்கநாதன், திருவேங்கடமுடையான் ஊரை வச்சுதான் சொல்றோம், ஸ்ரீரங்கநாதன் திருவேங்கடத்தில் இருக்க பெருமான் திருவேங்கடமுடையான் அப்படின்னு தானே சொல்றோம், தேகலியில இருந்த பெருமான் தேகலீச பெருமான் அப்படின்னு தானே சொல்றோம். ஏகடா நமக்காக இந்த இடத்துல வந்து இருக்க, அதை விட்டுட்டும், எதை விட்டுட்டும், சிவி குண்டத்தை விட்டுட்டும், திருப்பார்கடல் விட்டுட்டும், இந்த இடத்துக்கு பெருமாள் வந்திருக்கார் அதை நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சீதை குண்டநாதன் தானே சொல்லணும், க்ஷீராபிநாதன் தானே சொல்லணும். பெருமா அதை விட்டுட்டும், இந்த பூலோகத்துல ஒரு ஊரை பிடிச்சின்னு பெருமாள் இருக்காரு அப்படின்னா இதுவா ஒரு பெருமை அவருக்கு, அதுதானே அவருக்கு பெரிய பெருமையா இருக்கும். அமெரிக்காலேருந்து வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னு தானே சொல்லுவா. பெரிய ஊர்லேருந்து வந்திருக்காரு, கிராமத்துக்கு போனார் அப்படின்னா இவர் பெரிய டவுன்லேருந்து வந்திருக்கார், இவர் டெல்லியிலேருந்து வந்திருக்கார், இவர் பாம்பேலேருந்து வந்திருக்கார் அப்படின்னா கோயில் மரியாதை எல்லாம் கிடைக்கிறது விசேஷமா, ஏன்னா அங்கேருந்து வந்திருக்கார் அப்படிங்கிறபடினால. அவர் பெருமாள் எங்கேருந்து வந்திருக்காருன்னா சிவிகை குண்டத்திலேருந்து இருக்கார், க்ஷீராப்திலேருந்து வந்திருக்காருன்னா அதை தானே சொல்லணும். ஆனால் இவா யாரும் அதை சொல்றது கிடையாது. ஆழ்வார்கள் உட்பட அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு தான் சொல்றார் பத்து பாசுரத்தில் ஆழ்வார்கள். திருவேங்கடமுடியான்னா திருவேங்கடமுடியான்னு தான் சொல்றார் பல இடத்துலையும், இந்த ஊரை தான் சொல்றார். அதையே சொல்லலை அப்படிங்கிட்டா அவருக்கு பெருமை இங்க இருக்கிறது தான் பெருமையா பெருமாளுக்கு. அது வேண்டான்னு விட்டுட்டு தான் இங்க வந்திருக்காராம். மாயாவி பரமானந்தம் தியக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சகமோதத்தேங்கிற புராண ஸ்லோகத்துல வைகுண்டத்தை விட்டுட்டு சுவாமி புஷ்கரிணிக்கு வந்திருக்க பெருமாள் திருமலைக்கு வந்திருக்க, அதை விட்டாதான் இங்க வர முடியும். பொதுவாகவே ஏதோ ஒன்று விட்டாதான் ஒரு காரியம் செய்ய முடியும். இந்த உபன்யாசம் கேட்கணும் அப்படின்னா வேற ஏதாவது காரியத்தை விடணும், ஆட்டு காரியத்தை விட்டாதான் இந்த உபன்யாசத்தை கேட்க முடியும். எனக்கு ஆத்து காரியம் பிரதானமா இருக்கு அப்படின்னா உபன்யாசத்தை விடணும், ஏதாவது ஒன்று விட்டாகணும், ரெண்டு நடக்காது. இதுவும் பார்த்துட்டு அதுவும் பார்த்துட்டு அப்படின்னா நடக்காது. அப்போ ஒரு மணி காலம் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு எத்தனை முக்கியமான காரியம் இருந்தாலும் அந்த முக்கியமான காரியத்தெல்லாம் விட்டுட்டு தேசிக சரஸ்வநாமம் கேட்கணும் அப்படின்னு வந்தால்தான் இதை கேட்க முடியும் இந்த சமயத்தில். அப்படி இல்லை எனக்கு ஆத்து காரியம் முக்கியம் அப்படின்னா அப்போ தேசிய சரஸ்வநாமத்தை விடணும். இது நம்மளுடைய கதை. பெருமாளுக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கான். என்னன்னு கேட்டால் சிவி ஏதாவது ஒன்று விட்டாதான் அவள் யோசிக்கிற ஆழ்வார்கள்லாம் இங்கே வந்திருக்காளே பெருமாள், திருவேங்கடமுடையான் திருவேங்கடத்துக்கு வந்திருக்கானே, அப்போ ஏதோ ஒன்று விட்டுட்டு வந்திருக்கானே, எதை விட்டுட்டு வந்திருக்கான்னு பார்த்தானா தெக்வா வைகுண்டம் உத்தமம், உத்தமமான வைகுண்டத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற. அதில் இருக்கிறது கூட ருச்சி இல்லாமல் இங்கே வந்திருக்கான், ஏன்னா என் குழந்தைகள் இருக்கிற இடம், என்னுடைய பக்தர்கள் இருக்கிற இடம், சம்சாரிகள் இருக்கக்கூடிய இடம், அவளுக்கு நான் கடாட்சம் பண்ண வேண்டிய இடம், சீவை குண்டத்தில் நித்தி சூரியர்களுக்கு கடாட்சம் பண்ணுறதுக்குள்ளையோ அது மீனுக்கு தண்ணீர் வார்ப்பது போலையாம், மீனுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி. ஆனால் பூலோகத்தை வந்து இங்க வந்து கடாட்சம் பண்றது இருக்கோயோ இது மறுபூமியில பாலைவனத்துல தண்ணி இல்லாம தவிக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரியா. ஆனால் மீனுக்கு தண்ணி குடிக்கிறதுல பெருமை இல்லை, தண்ணி கொடுக்கறதுல பெருமை இல்லை,
மறுபூமியில இருக்கிறவனுக்கு ஜலம் கொடுக்கறதுதான் பெருமையா. அதனால பெருமாள் அதை விட்டுட்டு இங்க ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கார். அதனால இதைத்தான் பெருமையா சொல்லணும் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால தேசிகனே பல இடத்துலயும் அஸ்தீஷா அப்படின்னு தான் சொல்றார். பெருமான சம்பவம் வரதராஜான்னு சொல்றதை காட்டிலும் அஸ்திசைலேஷா கரீஷா அப்படின்னு சொல்றதுதான் நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு. அதனால அப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அஸ்தி சைலேஷ பஞ்சாசத் அப்படின்னு இருக்கு. பஞ்சாசத் அப்படின்னா 50 அர்த்தம். 50 ஸ்லோகம் இருக்கு அப்படின்னால பஞ்சாசத்துன்னு சொல்றது. தேவநாயக பஞ்சாசத், வரதராஜ பஞ்சாசத். வேதத்துல ஒன்னு ஒன்றுக்கு பஞ்சாசத்துன்னு பெயர். பஞ்சாதின்னு சொல்லுவான். பஞ்சாசத்துனா 50 பதம்னு அர்த்தம். 50 பதம் சேர்த்து வச்சு ஒரு பஞ்சாசத் அப்படின்னு சொல்ற வழக்கம். அது ஞாபகம் ஒருத்தருக்கு. ஏன்னா பஞ்சாசத்து இவருக்கும் ஒரு பஞ்சாசத், இந்த வரதராஜ பெருமாளுக்கும் பஞ்சாசத்து பிடிக்கும், தேவநாயக பெருமாளுக்கும் பஞ்சாசத்து பிடிக்கும். அதனால வேதம் கேட்டுருக்கா ரெண்டு பேரும். வேற எந்த திவ்ய தேசத்தையும் வேத தகணும். இந்த ரெண்டு திவ்ய தேசத்துல மாத்திரம் வேதபாரான திவ்யமா நடக்கிறது. பஞ்சாசத்து நடக்கிறது என்னன்னா, எதுக்கிட்ட தேசியன் அங்கேயும் இங்கேயும் தானே பஞ்சாசத்து பாடியிருக்கார். அதனால அவருக்கே தேசியனுக்கே தெரியும் போலக்கு இந்த ரெண்டு பெருமாளுக்கும் பஞ்சாசத்து பிடிக்கும் அப்படின்னு. இன்னைக்கும் வேதபாரான கைங்கரியம் ரொம்ப விசேஷமா நடக்கிற ரெண்டு திவ்ய தேசம் அப்படின்னா இந்த ரெண்டு திவ்ய தேசம். அப்புறம் திருமல். அப்போ ஸ்ரீ ஹஸ்தி சைலேஷ பஞ்சாசத், இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, ஹஸ்தி சைலேஷ, ஹஸ்தி சைலேஷன்னா வரதராஜ பெருமாள் இருக்கட்டும், அவர் அந்த மலையில இருக்கிற இல்லையோ, அந்த மலையை பிரணாமம் பண்ணணுங்கிற கூறத்தாழ்வான். கூறத்தாழ்வன் வந்து ஏசதம் கரிகிரிம் சமாஸ்ரீயே அப்படிங்கிற எம் பரோக்ஷம் உபதேசத ஸ்திரீ நேத்தி தேதி பரிபர் யுதாசதா பக்தியஸ்தம் அபரோக்ஷ மீட்சய தேசத்தம் கரிகிரிம் சமாஸ்ரீ. முதல்ல அந்த மலையை சேவிக்கிறேங்கிறேன், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மலையை சேவிக்கிறேன் முதல்ல. ஏன்னு கேட்டால் அந்த மலையை தான் பெருமாள் நமக்கு காம்பிச்சு கொடுக்கறது, இவர் தான் பெருமாள் நமக்கு காம்பிக்கிறது அந்த மலை தான் அப்படிங்கிற. முதல்ல மலையை தான் சேவிக்கும். ஏன்னா வேதம் கூட காம்பிச்சு நமக்கு புரிய வைக்காத விஷயமா, வரமண்டைக்கு புரியாது. வேதம் கூட நமக்கு பெருமாளை புரிய வைக்கணும்னு எத்தனை படாபாடு வர்றது, ஆனால் நம்ம மண்டைக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த மலை இருக்கோ இல்லையோ, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மலை, அந்த மலையை என் மேலே வாங்க பெருமாள் இருக்கேன்னு காமிச்சு கொடுக்குறதா இதுதான். அப்போது இந்த மலையை தான் முதல்ல சேவிக்கணும். புருஷ ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கு இந்த மலை அப்படிங்கிறார். அந்த மாதிரி அதையும் சேர்த்து வச்சு ஹஸ்தி சைலேஷ பஞ்சாசத் ஸ்துத நாகாச்சலேஸ்வரா அப்படின்னு. இங்கே இந்த வரதராஜ பஞ்சாசத்தில் யாரை பாடினார் அப்படின்னா, இதை நம்ம ஒன்று ஒன்றும் அனுபவி, அதாவது இந்த திருநாமம் இருக்கொல்லியோ, தேசிக சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய திருநாமத்தில் ஒரு ஒரு அக்ஷரத்துக்குமே அர்த்தம் இருக்குது. இரவு வரதராஜ பஞ்சாசத் பாடினார், அப்புறம் தேவலீசஸ்துதி பாடினார், திருச்சின்னமாலை பாடினார் அப்படின்னு வரலை. இதில் இவர் போட்டிருக்கிற ஒவ்வொரு பதவுமே ஒரு தாத்பரியத்தில் போட்டிருக்கார், விசேஷ தாத்பரியம் இருக்குது. என்ன வந்து பாருங்க, நாகாச்சலேஸ்வரகான் முடிகிறது இதில். அதாவது வரதராஜ பஞ்சாசத் மூலம் வரதராஜ பெருமாளை பாடினார் அப்படின்னு இருக்கு. வரதராஜ பஞ்சாசத் மூலம் வரதராஜ பெருமாளை தானே பாடுவார், வேற யாரை பாட முடியும் அப்படின்னு கேட்டால், அதில் ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாக எந்த திவ்ய திவ்ய தேசத்தில் பெருமாளை பாடினாலும் அந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் இருக்காருங்கிறது விசேஷம். ஆனால் சீவைகுண்டத்தில் பெருமாள் தான் இங்கே இருக்கார், திருப்பார்கடல் பெருமாள் தான் அதை விட்டுட்டு இங்கே இருக்கார் அப்படின்னு தான் பாடுற வழக்கம். பெருமாளுடைய பரத்துவத்தையும் அனுபவிக்கணும், சௌலபியத்தையும் அனுபவிக்கணும். பெருமாள் உயர்ந்தவர், ஏன்னா சீவைகுண்டநாதன். பெருமாள் ரொம்ப சுலபர், ஏன்னா நமக்காக இங்கே அனுகிரகம் பண்ணுறார், நம்முடைய பெருமாள் அங்கே இருக்கார் அப்படி அனுபவிக்கணுமா, அழகாக சொல்லித்தர ஆழ்வார்கள்லாம் நம்ம. அதாவது சீவைகுண்ட எம்பெருமான், க்ஷீராப்திநாதன எம்பெருமான், நித்திய சூரிய நிர்வாகனான எம்பெருமான் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறவா. என்னென்ன கேட்டால், எங்கள் காஞ்சிபுரம் பெருமாள் தான் சீவைகுண்டத்தில் இருக்கார், எங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் திருப்பார்கடலில் இருக்கார் அப்படி கொண்டு போனோமா, அதை நம்ம பெருமாள் இவரை வச்சுட்டு இவருக்கு என்ன பெருமை தெரியுமா, என்ன எங்காத்து பையன்னா, எங்காத்து பையன் தான் அந்த உத்தியோகத்தில் இருக்கான் அப்படின்னு, வசதியான உத்தியோகத்தில் இருக்கான்னு வச்சுப்போம். இப்போ எங்காத்து பையன் தான் வசதியான உத்தியோகத்தில் இருக்கான் தானே ஆத்த சேர்ந்தவா சொல்லுவான், நாம் இப்படி சொல்லணும் அப்படிங்கிறா. அப்போது அழகா சுவாமி தேசியம் ஒரு விஷயம் சொல்கிறார், வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா வரதாஜம்சாசத்தில் சீவிகுண்ட பெருமான் தானே சொல்லணும், க்ஷீராப்திநாதன் தானே சொல்லணும். அப்போது எனக்கு வைகுண்டம் குடு அப்படின்லாம் கேட்க வேண்டிய தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் பெருமாள் கிட்ட அழகாக விஷயம் சொல்கிறார், தப்பித்தவரி கூட எனக்கு வைகுண்டம் கொடுத்துறாரு, நான் உன்னை சேவிச்சுட்டு இருக்கணுங்கிற. இந்த மாதிரி யாருமே பிரார்த்திக்க மாட்டா. நிரந்தரம் நிர்விசதஸ்துதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதமாபிரூபியம் சத்தியம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே பிலாஷா
நான் உண்மையே சேவிச்சுட்டு இருக்கேன். உம்முடைய சௌந்தரியத்தை பார்த்துட்டு இருக்கேன். திருமேனுடைய சௌந்தரியத்தை நிரந்தரம் சேவிச்சுட்டு இருக்கேன். வெறும் பார்க்கறது இல்லை, நிர்விசேதா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அழக கண்ணால பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு வைகுண்டம் எதுக்கு? எனக்கு வைகுண்டம் கொடுக்காதேங்கிறாரு. நிரந்தரம் நிர்விசஸ்துதியும் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆதி ரூபம். இப்படிப்பட்ட அழகு இது, திவ்யமான ஒரு அழகு இது, ஸ்வதேஜஸ் இது. இந்த தேஜஸை பார்த்துட்டு இருக்கும்போது தயவு பண்ணி எனக்கு வைகுண்டத்தை கொடுக்க வேண்டாம்னு பிரார்த்திக்கிறார்னா, அப்ப இந்த ஸ்தோத்திரத்துல வைகுண்டநாதனை பாடினா எப்படி சொல்ல முடியும்? இவர தானே பாடியிருக்காரு. வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா. எனக்கு ஆசை இல்லை அதுல, வைகுண்ட வாசம் வேண்டாம். ஏன்னா அங்க இந்த அழகு இருக்குமோ இருக்காதோ தெரியாது. இங்க இருக்கிற அழகு அங்க இருக்குமா? சுவாமி பராசர பட்டர் சொன்னாரா ஸ்ரீ ரங்கநாதன் கிட்ட, உமக்கு வைகுண்டம் கொடுக்குறேன்னார் ரங்கநாதன். இன்னும் பராசர பட்டர் கேட்கிறார், வைகுண்டத்தில் போனால் யார் இருப்பா? அப்படின்னா, உமக்கு வைகுண்டம் கொடுக்குறேன், அங்கே வைகுண்டநாதன் இருப்பார்னா, வைகுண்டத்தில் ரங்கநாதன் இல்லைன்னா முறிச்சுண்டு திரும்பி வந்துடுவேன்ட்டார். அவர் முறிச்சுண்டு திரும்பி வந்துடுவேன், இந்த சேவை அங்கே கிடைக்கணும் கேட்டால் முறிச்சுண்டு திரும்பி வந்துடுவேன்னாராம். அந்த மாதிரி வைகுண்டத்தில் இந்த வரதராஜ பெருமாளுடைய சேவை இல்லைன்னா அப்போ வைகுண்டம் எதுக்கு? இன்னும் இங்கே தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், இதை காட்டில் என்ன ஆனந்தம்? அதனால் வைகுண்ட வாசத்தில் எனக்கு ஆசை இல்லைன்னு சொன்னார்னா, அவர் வைகுண்டநாதனை பாடலை, நாராயணனை பாடலை, ஸ்ரீராஜநாதனை பாடலை, வரதராஜ பெருமாளை பாடியிருக்கார். அவ்வளோ சத்தியம் சதேங்கிற இதெல்லாம் வெறும் ஸ்தோத்திரத்துக்காக இப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு யாராவது நினைச்சுட்டு போறாளேங்கிறதா சொல்கிறேன். ஸ்தோத்திரத்துக்காக சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேன். சத்தியம் ஷபே, ஷபேன்னு ஆணையிட்டு சொல்கிறேன், ஆணையிட்டு சொல்கிறேன். வார்த்தையை ஸ்தோத்திரத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை. பெருமாள் கிட்ட பார்த்தா சில பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கா, பெருமாள் கிட்ட பார்த்தா ரொம்ப சேவிச்சா போகிற வைகுண்டம் வேணான்னு தான் தோணும். ஆனால் அப்புறம் சம்சாரத்து பக்கம் போனால், ஐயோ எனக்கு வைகுண்டம் வேணும், இந்த சம்சாரத்தில் யார் இருக்கிறதுன்னு தோணும். ஆனால் தேசியன் சொல்கிறான், நிரந்தரம் நிர்விசதஸ்துதியம். தேசியனுக்கு சம்சாரமே இல்லை. இப்போ பெருமாள் சேவிச்சிருக்கும் சம்சாரமே கிடையாது. சம்சாரேஷ பகவான் அபவர்க்கேவ அப்படின்னு இருக்கக்கூடியவர் வரதராஜனை சேவிச்சுண்டு அவர் பக்கத்தில் இருந்துண்டு அவர் பக்தர்களோடு கூடி இருந்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கண்களாலே அவனுடைய அழகை சேவிச்சுண்டு இருக்கும்போது அப்புறம் வைகுண்டம்னா வேற என்ன? வைகுண்டத்துல இதான காரியம். அந்த வைகுண்டத்தை இங்கிருக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கு. அங்க வைகுண்டநாதன் இருக்க, இங்க எங்க வரதராஜன் இருக்க. எனக்கு வைகுண்டநாதன் வேண்டாம், வரதராஜன் வேணும் அப்படின்னு. அது சத்தியம் சபேங்கிற அழகான வார்த்தை இது. சத்தியமா ஆணையிட்டு சொல்றேன், வார்த்தைக்காக சொன்னது இல்லை, உன்னை உம்ம பிரீத்தி பரணுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தை இல்லை, இது சத்தியமா சொல்றேன் அப்படின்னா வியாக்கியானக்காரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அப்போ என்ன வைகுண்டம் வேண்டான்னு தேசியம் சொல்கிறாரா? அப்போ நாம் அப்படி சொல்லலாமா? அப்போ சரணாகிதி பண்ணணுமா? அப்போ ஏதா தேகாசானயமாம் எனக்கு வைகுண்டத்தை கொடுன்னு பார்த்திக்கணுமா வேண்டாமா அப்படின்னா, தேசியனுடைய பாவம் நன்னா புரிஞ்சுக்கிறோம். வைகுண்டம் வேண்டான்னு சொல்லலை இவர், உம்மை விட்டு போக முடியாது, வைகுண்டத்தில் ஆசை இல்லை அப்படின்னு தானே சொல்லியிருக்கார். இப்போ வைகுண்டத்துக்கு போனால் என்ன பண்ணுவார்னா, திரும்பி இங்கே வந்துடுவார், திரும்பி ஒரு அவதாரம் எடுத்துருவார், திரும்பி விபவாவதாரத்தில் இல்லாட்டா கூட அர்ச்சாவதாரத்தில் வந்துடுவார். அதாவது ஸ்ரீவைகுண்டம் போனவா கூட வேண்டின ரூபத்தை எடுத்துட்டு வேண்டிய இடத்துல சஞ்சரிக்கலாம் அப்படின்னு உபநிஷத் சொல்றது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு முக்தர்களாக போனவர்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் வரணுங்கிறதுக்காக வேண்டின ரூபத்தை எடுத்துட்டு வேண்டிய மாதிரி சஞ்சரிக்கலாம், வேண்டிய இடத்துக்கு போகலாம். அப்போ தேசியன் என்ன பண்ணுறாராம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனப்புறமும் அங்கே அத்தனை ஆசை இல்லாமல் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு காஞ்சிபுரத்தில் வந்து எழுதியிருக்க. இன்றைக்கும் காஞ்சிபுரம் கருட சேவையில் அது ரொம்ப பிரத்யட்சமாக நம்ம சேவிக்கலாம் இந்த மங்களாசாசன வைபவத்தில். அதை பற்றி இப்போ ஒரு சுவாமி அடியன் பக்கத்தில் இருக்காருங்க, உழப்பாக்கம் ராஜகோபாலாச்சார சுவாமி, அவருடைய குமாரர் உழப்பாக்கம் விஜயராகவாச்சார சுவாமி அடியனுக்கு பந்துவாகணும். அவர் இன்னைக்கு பெருமாள் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே திருவனந்தபுரம் வந்திருக்கும் போது அவருடைய சத்வார்த்தைகளும் கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு பெருமாள் அமைச்சு கொடுத்துருக்கார் அப்படின்னு அடியன் நினைக்கிறேன். அதனால ஒரு 5 நிமிஷம்தான் இப்போ நம்ம சமயம் இருக்கு. இந்த 5 நிமிஷம் சுவாமி வந்து இந்த வைபவத்தை சொல்லுவார். பாகவத நியமனத்தை அவசியம் ஏற்றுக்கணும் அப்படின்றபடினால ஒரு 2 சத்வாரத்தை விஷயமாக சொல்லணும்னு அபிப்பிராயப்பட்டுன்னு சொல்கிறேன். இந்த சீரண்ணுதோப்புள் திருவேங்கடமுடையான் பாரண்ணு சின்ன பழமொழியில் ஓரண்ணுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்ரீசுக்தியே போதும் தேசியனுடைய ஸ்ரீசுக்தியில், அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுக்குற அளவுக்கு ஞானத்தை கொடுக்குன்னு இந்த வரதராஜ பஞ்சாசத்தில் எத்தனை எத்தனையோ வேதாந்த விஷயங்கள் நிறையா இருக்குது.
இப்படி வேதாந்த விஷயங்களை முழுக்க அனுபவிச்ச சுவாமி தேசிகன் கடைசியில இது எல்லாமே எங்கன்னா அர்ச்சாவதாரத்துல தான் கொண்டு பரிவசிச்சு, அர்ச்சாவதாரத்துல வரதவ விலோகயந்தி தன்யாக மரகத பூதர மாத்திருக்காயமானம் அப்படின்னு ஒன்ன தன்யா அங்க உன்னை சேவிச்சுருக்கவாள்லாம் தன்யாள் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். ஆனா அவனுடைய மூலஸ்தானத்துல மாத்திரம் பெருமானம் செய்யக்கூடாது, அவனுடைய வைபவத்தை அனுபவிக்கணும், அவனுடைய உற்சவாதிகள் அனுபவிக்கின்றத அதா தான் அனுபவித்த ரீதிய ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். துரக விககராஜஸ்யந்தனாந்தோளிகாதிஷு அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்திசைலேஸ்வரன் துவாம் அனுதினம் அனிமேஷைர் லோச்சனைர் நிர்விசேயம். வரதராஜன் எப்படி சேவிக்கிறார், ஒவ்வொரு வாகனத்திலையும் அவனுடைய பிரம்மோற்சவத்துல வைசாக பிரம்மோற்சவத்துல சுவாமி அனுபவிச்சு சேவிக்கிறார். அதை இங்க அனுபவ அந்த அனுபவத்தை இங்க சாய்கிறார். துரக விககராஜஸ் எந்த ஆந்தோளிகாதிஷு, துரகம் என்ன அஸ்வாரூடனா பெருமாள் ஏழு இருக்கிறது என்ன, இல்ல கருட சேவையில ஏழு இருக்கிறது என்ன, தேர்ல ஏழு இருக்கிறது என்ன, அதுவா பல்லக்கு, ஒவ்வொரு வாகனத்துல ஒவ்வொரு வாகனத்திலயும் ஒவ்வொரு சேவை, இந்த சேவைகள்லாம் அதிகம் அதிகம் அஞ்சாம் ஆத்மசோபாம் பிரதானம், ஒவ்வொரு சேவையிலையும் சேவிக்கிற போது அதிகமான ஆத்மசோபையாம் பெருமாளுக்கு சேவை சோபை கூடிண்டே வருது. அந்த ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரி சோபை, அஸ்வாரூடனா ஏழு நேரம்னா ஒரு ராஜா வேஷமா வெள்ளச்சாத்து சாத்தின்றே ஒரு தலப்பாகையோட சேவை சாதிக்கிறது, கருடன் ஏழுனா தொப்பகாரம் சாய்ச்சிண்டு அபயஸ்தத்தோட திரியருடைய மேல ஏழ்றது, சிக்கு தாரையோட திருத்தேருக்கு ஏழ்றது, பல்லக்கில் ஏழ்றச்ச பிராட்டியாவே நோகாவதாரம் ஏழ்றது. இப்படி ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு அனுபவம், இந்த அனுபவத்தெல்லாம் நம்ம எப்பவும் சேவிச்சுட்டு இருக்கணும். அதிகம் அதிகமஞ்சாம் ஆத்மசோகாம் பிரதானம் அனவதிக விபூதியும் வெறுமை இல்லை, பெருமாள் வெறுமை ஏழல, தனியா ஏதோ திருக்கத்தனமா ஏழல, விபூதிகளோட முன்னாடி திரு கோஷ்டி என்ன, திவ்ய பிரபந்த கோஷ்டி என்ன, சத்திர சாமராஜிகள் என்ன, பின்னாடி வேத பாராயணம் என்ன, இப்படி எல்லா விபூதிகளோடு சேர்ந்து அப்படி பகவான அனுதினம் அனிமேஷையில் லோசனையில் நிர்விசேயம், அனுதினம் ஒவ்வொரு நாளும் அனிமேஷைகி லோசனைகி எங்கேயாவது கொண்டும் இமைக்காத கண்களால, இமையாத கண்ணால் ஆழ்வார் பிரார்த்திக்கிற மாதிரி கண்ணை இமைச்சா அந்த ஒரு கணம் கூட தாங்க முடியாதான், அப்படி இமையாத கண்ணால பெருமாளை எப்பவும் சேவிச்சுருக்கணும். அதுலேயும் கூட அனிமேஷை லோச்சனைகி நிர்விசேயம், லோச்சனைகி அப்படின்னு பகுவச்சனம் வேற, எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தானே இருக்கு, அப்படி இருக்கச்ச பகுவச்சனம் போடுவானே அப்படின்னா, பகவானை வெறும கண்ணால பார்த்தா போறாது, மனசாலையும் கூட காணணும் அப்படின்றதுனாலதான் மனசம் நெஞ்சன்னு உட்கண்ணேல் காணக்கூடாதுன்ற ஆழ்வார், நெஞ்சுண்டா மனசுன்ற உள்ளு கண்ணால பார்க்கணும், கண்ணால இந்த லோச்சனை ஊன கண்ணால பார்த்தவன பார்த்தது மறந்து போயிடும், ஆனா உள் கண்ணால சேர்ந்து பார்த்தாதான் அந்த பகவானை சேவிக்க முடியும் நன்னா, அப்புறம் அதை நினைச்சு பார்க்கவும் முடியும். அப்படினால அப்படிப்பட்டதான அனுதீனம் அனிமேஷையில் லோசனையில் நிர்விசேயம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்படி பகவானுடைய கருட உற்சவத்தை அனுபவிச்சதுல ஒரு பெரியவர் தொட்டாச்சாரியனால் தேழ்ந்தார் சுவாமிக்கு, அந்த சுவாமிக்கு தொட்டாச்சாரியார் சுவாமிக்கு கணிகாச்சலத்துல சோழசிம்மபுரத்துல கணிகாச்சலம்ன்ற அந்த ஊரில் ஏழுந்தார், எல்லா வருஷமும் உற்சவத்துக்கு ஏழுவாராம். ஆனா ஒரு வருஷம் அவருடைய வயப்பிரயுக்தமான அசக்தி உற்சவத்துக்கு ஏழ பண்ணல, ஏழ முடியல. இவர் கருட சேவையை அங்கேருந்தே சேவிச்சு பெருமாள் அனுபவிக்கிறார். அந்த சேவையை பெருமாள் இன்னைக்கும் பெருமாள் அவருக்கு சாய்ச்சாராம், இவர் சேவிக்க முடியலையே அப்படின்னு இருந்தபோது பெருமாள் அந்த துவாரத்துல கோபுரவாசத்துல வரைச்சு அந்த பெருமாள் அப்படியே சேவை சாய்ச்சாராம். தக்காங்குளத்து கரையில இன்னைக்கும் தக்காங்குளத்துல கருடாரூடனா பெருமாள் சேவை சாய்ச்சிருக்க அவருக்காக அந்த தக்காங்குளத்து கரில் சேவை சாய்ச்சாராம். அந்த உற்சவத்தை இன்னைக்கும் கருட சேவையில அனுபவிக்கலாம், நம்ம அனுபவிக்கலாம். கோபுரவாசல்ல வந்த உடனே குழைய மறைச்சிட்டு பெருமாளுக்கு ஒரு கற்பூர ஆர்த்தி காமிப்பார், அது தொட்டாச்சாரிய சேவைன்னு அதை அனுபவிக்கிறார். எப்படி எல்லாரும் சேவிக்கலாம்னா, ஒவ்வொருத்தரும் ஆபால விருத்தால் எல்லாரும் பத்தாஞ்சலிகளா எல்லாரும் நெருக்கிண்டு அப்படி பெருமாளை அனுபவிக்கிறாளா, அப்படிப்பட்டதாக ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். கருட சேவையா இப்ப மாதிரி பெரியவாள்லாம் அனுபவிச்ச சேவைய அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த சேவையை எப்பவும் நமக்கு கிடைக்காது, ஆனா அந்த சேவையுடைய அனுபவத்தை ரசித்தவாழ் இது கிடைக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. சுவாமியுடைய துவாரதேவாச்சார சுவாமியுடைய அனுபவத்தை இந்த உபன்யாசம் கேட்கறதுக்கு இது மேலும் மேலும் நன்னா வளரணும்னு பெருமாள்கிட்ட மங்களாசாசனம் பண்ணிக்கிறேன். தன்யோஸ்மி. கவிதாக்கியக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி.